ஆமோஸ் அலா மத்ரீத். ஸோ சாம்பியன்ஸ் லீக் ட்ரா வந்திருக்கு அண்ட் யூரோப்பா ட்ராவும் வந்திருக்கு. ஸோ நம்ம அதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன். சாம்பியன்ஸ் லீக் தான் வந்து இருக்கிறதுலே சரியான டோர்னமெண்ட்டு, கிளப் காம்படிஷனுக்கே வந்து ஒரு அந்த சாங்குக்கே ஒரு மாதிரி ஜிவ்னு ஆகும் அதை கேட்டாலே. அதனால கண்டிப்பாக இதை பார்த்தே ஆகலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக அதான் வின்னரு. நீங்கள் சொல்லணும் ரைட்னா. வாமோஸ் வாமோஸ் ஸ்பானிஷ் டாமினன்ஸை பற்றி கண்டிப்பாக வந்து பேசி ஆகணும். ஏன்னா வந்து யுஎஃப்ஓ காம்படிஷன்ஸ்லேயே வந்து இது வரைக்கும் வந்து அதிக ஃபைனல்ஸ் ஒன்று வந்து ஒரு பாஸ்ட் ஒரு 15 to 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இது அதில் ஒத்துக்காம இருக்க முடியாது. ஆனால் அதுக்காக போன செல்சிலாம் அடிச்சானுங்கல்ல, அதானா? அதாவது ஒரு பாஸ்ட் 20 இயர்ஸில் ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக வந்து ஓகே இங்கிலீஷ் டாமினன்ஸும் இருக்குது. இல்லைன்னா இந்த வாட்டி நீங்கள் வந்து லிவர்பூலெலாம் உள்ளே இருக்கானுங்க, மேன் சிட்டி வந்து ஜெயிக்கலன்னா பாய் ப்ரெஷர் பெப்பு மேலே அதிகமாக இருக்கும். இவ்வளோ நல்லா டீமில் ஒன்று வச்சு மேய்க்கிறனே நீ இதை எப்போலாம் வாங்கி தர போகிறாங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இது வந்து இப்போ கடைசியாக ஒரு 3 இயர்ஸாக வந்து அவங்க ஃபேஸ் பண்ண, இப்போ இங்கிலீஷ் ஆப்போனன்ஸே ஃபேஸ் பண்ணி தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸ்பானிஷ் கூட ஸ்பானிஷ் ஆப்போனன்ஸ் வந்து கடந்த ஒரு எக்ஸாக்ட் ஸ்டாட் எனக்கு தெரியல, பட் ஒரு இதெல்லாம் வந்து வின் பண்ணுறதுனால நான் கேட்டதான் பண்ணுறது. இந்த டீச்சரை போட்டு பேசினா நம்ம என்னத்தை பேசுறது, பார்சா ஃபேன் இருந்தால் நேரம் ஒரு ஏதாவது கவுண்டர் கொடுப்பாரு, அவரும் இல்லை என்ன பண்ணுறது. ஸோ குரூப் ஏ அயாக்ஸ், லிவர்பூல், ரேஞ்சர்ஸ் அண்ட் நாப்போலி. சொல்லுங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு லிவர்பூல் வந்து எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. ஆமாம், லிவர்பூல் வந்து மிஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஏன்னா வந்து குரூப் ஸ்டேஜ்னும் போது கண்டிப்பாக வந்து அந்த குரூப்பை வந்து டாப் பண்ணுறது லிவர்பூலாக தான் இருக்கும். அயாக்ஸ் ஓகே, பயங்கரமான ஒரு ஃபைட் கொடுப்பானுங்க எப்பவுமே. கண்டிப்பாக எனக்கு பர்சனலாக ஒரு சாஃப்ட் கடர் இருக்கு அயாக்ஸ் மேலே. கரெக்ட். ஸோ அவனுங்க வந்தால் நல்லா தானே இருக்கும் சொல்லுங்க. அப்புறம் ரேஞ்சர்ஸ் ரொம்ப ஃபைட் பண்ணி வந்திருக்காங்க, ஸ்காட்டிஷ் பண்ணி வந்திருக்காங்கண்ணா, ஸ்காட்டிஷ் கிளப்பு. அதுவும் இல்லாமல் குவாலிஃபயர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆடி கொஞ்சம் நல்லா வந்து நாப்போலி ஃபேன்ஸ் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை ஓகே, அதுக்காக வந்து நாப்போலியை வந்து இது சொல்லலை. ஓகே, அது டாப் டூன்றதுனால வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்று அயாக்ஸ் லிவர்பூல், இல்லைனா லிவர்பூல் இவங்க ரேஞ்சர்ஸ். அப்படி ரேஞ்சர்ஸ் அந்த அளவுக்கு எப்பா. ஸோ குரூப் பி போர்ட்டோ, அத்லெட்டிகோ மெட்ரிட், லெவர்குசன் அண்ட் கிளப் ப்ரூகே. ஸோ இது வந்து நம்ம சைமன் வெறியா இருப்பாரு நேரத்துக்கு. அதாவது யூசிஎல் வந்துட்டாலே அவர் வந்து வேற மாதிரி ஒரு பிரீட் அவரு. ஆமாம், அவர் ரொம்ப என்ன சொல்ற வெறித்தனமான ஒரு மேனேஜரு. பாவம் அந்த மனுஷன். ஏன்னா உங்க உங்களோட ரைவல் நீங்க இல்லை, ரைவல்ன்றதோட ஆக்சுவலா நாங்க இப்ப ஒரு இந்த மாதிரி ஒரு கிளப் காம்படிஷன் உள்ள போறோம் அப்படின்னா நாங்கள் வந்து எப்படின்னா ஸ்பானிஷ் டீம் தான் வந்து இது பண்ணோம். அது வந்து வெறும் ஸ்பானிஷ் ஃபேன்ஸ் மட்டும் அது பண்ணுறது கிடையாது, ஸ்பானிஷ் லீக் ஃபேன்ஸு, ஈவன் இங்கிலீஷ் லீக் ஃபேன்ஸுமே சரி, அவங்க எல்லாருமே வந்து அதை தான் வந்து ஆசைப்பட்றாங்க. இப்போ நம்ம லீக்லேருந்து அதாவது அடித்தா வந்து அது நம்ம லீக் ஒரு ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, வின் பண்ணுறோம் பேசுகிறோம். அதனால் அத்லெட்டிக்கோ கேட்கணும், பிஎஸ்டியில் வாயிலாம் நல்லா எல்லாத்தையும் மெஸ்ஸியெல்லாம் வாங்கி போட்டு ஆடுறாரு, அவனுக்கு வின் பண்ணால் தான் தெரியும் நீங்களாம். ஸோ போர்ட்டோவும் நல்லா ஃபைட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ம், கண்டிப்பாக நான் போர்ட்டோ எனக்கு தெரிஞ்சு குரூப் ஸ்டேஜில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ குரூப் பியும் கிட்டத்தட்ட ஒரு ப்ரெடிக்டபுளான ஒரு குரூப் மாதிரி தான் இருக்குது. எஸ்ண்ணா. ஸோ பார்சா, பேயர்ன் முன்ஷன், இன்டர் அண்ட் பிஎல்சென். இந்த பார்சா பேயர்ன் முன்ஷனை பார்த்தா பயமாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவனுக்கு செய்ய போகிறானுங்க, இது வாங்கிட்டு வரப்போறானுங்க பார்சா, அப்படி தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் வழியாக தான் இருக்கு, என்ன பண்ணுறது. ஆனால் இது டஃப்பான குரூப், என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான் டஃப்பான குரூப். ஏன்னா குரூப் ஆஃப் டெத்துனே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து அந்தளவுக்கு ப்ரீவியஸாக வந்து பேயர்ன் எப்படி வந்து பார்சாவை டாமினேட் பண்ணாங்களோ அந்தளவுக்கு வந்து இந்த வாட்டி இருக்காதோ அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுது. மேபி கண்டிப்பாக ஒரு ஃபைட் இருக்கும், பார்சாவும் வந்து ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜாவி. ஆமாம், அவர் ஏன்னா வந்து சைனிங்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்ல நல்ல சைனிங்ஸு, அவங்க டிஃபென்ஸும் வந்து கொஞ்சம் கடனில் இருக்கிறவங்க என்னங்க பண்ணுவான் பாவங்க. அதுதான் மஸ்ட் வின் நான், இதெல்லாம் மஸ்ட் வின் சுச்சுவேஷனு பார்சாக்கு.
ஒரு கொஞ்சம் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ட்ராஃபி ஒன்று கண்டிப்பாக அடித்து ஆகணும். ஒன்று டொமஸ்டிக்கில் அடிக்கணும், அப்படி இல்லைன்னா சாம்பியன்ஸ் லீக் அவங்க அடித்தே ஆகணும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், டூ ஆர் டை மாதிரி பார்சாக்கு. பார்க்கலாம். அப்புறம் இன்டர் வேற இருக்கானுங்க. ஆமா, இன்டர் பார்சாவை முடிச்சு விட்டு, ஐயோ கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ டஃபஸ்ட் குரூப். அண்ட் குரூப் டி ஸ்பர்ஸ் வரானுங்க, அப்புறம் ஃப்ராங்க்ஃபர்ட், ஸ்போர்ட்டிங். ஸோ இந்த குரூப் வந்து மார்சியலும் இருக்கானுங்க. மார்சியல் வந்து என்ன சொல்றது, ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி இருப்பானுங்க ஃப்ரெஞ்ச் லீக்ல. கண்டிப்பா. ஸோ ஏன்னா அவங்களுக்கும் பிஎஸ்சிக்கும் தான் அது, இங்கே ஒரு எப்படி இங்கே நம்ம எல் கிளாசிக்கோ சொல்கிறோமோ அது மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த இடம். ஆமாம், பிஎஸ்ஜி மார்சல் வந்து. ஓகே. ஸோ அதனால் கம்பீட் பண்ணுற ஒரு கிளப்பாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கொஞ்சம் வெறித்தனமா இருப்பானுங்க. ஸோ இதுலேயும் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, யார் வருவாங்கன்னு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. கரெக்ட். ஸோ அப்படிதான் தோணுது. ஸோ குரூப் இ, மிலான் இருக்காங்க ஆப்வியஸாக, செல்சி, சால்ஸ்பர்க், டைனமோ ஜாக்ரப். சால்ஸ்பர்க்லாம் வந்து இது புதுசாக இருக்கு, நான்லாம் பார்த்தது இல்லைப்பா சால்ஸ்பர்க். நான் இல்லைண்ணா, ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த மாதிரி யுஎஃப்ஓ காம்படிஷன்ஸில் அவங்கள வந்து எனக்கு வந்து ஒரு எப்படி கொஞ்சம் அடிக்கடி பார்த்த மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஆமாம், சால்ஸ்பர்க். ஆனால் உள்ளே வருவானுங்களா? அப்படின்னா வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா வந்து போன சீசன் சரியா அவங்க தான் ஆஃப்டர் ஒரு லாங் ட்ராட்ல, பட் அந்த அளவுக்கு ஃபைட் கொடுப்பாங்களா? இப்ப மேன் சிட்டி இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கும் அதுக்கப்புறம் இப்ப ரியல் மேட்ரிட்லாம் வந்து அந்த அளவுக்கு ஏசி மிலன் கொடுக்குமா? கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னா. ஏன்னா அவங்க ஸ்குவாடுமே நல்லா இருக்கு. இப்ராஹிமோவிச் சொல்லுவேண்ணா கொடுப்போம் அப்படின்ட்டு. இது வந்து இன்னர் ஓகே நம்புற மாதிரி இருக்கு. அப்படிங்கிற ஆனால் ஓகே, குரூப் எஃப் சொல்லுங்க. The defending champions. அவங்க எல்லா மேட்சுமே வின் பண்றதுக்கு கேப்பபிலிட்டி இருக்காளுங்க. என்ன பண்ணுவானுங்க தெரியாது, முரட்டுத்தனமா ஆடுவானுங்க. கரெக்டா? கரெக்ட். சோ அவங்க லீப்ஸுக்கு சக்தாரு செல்டிக் இருக்காங்க. ஆமா, நான் ஆக்சுவலா இது வந்து கண்டிப்பா வந்து குரூப் டாப்பர்ஸ் நாங்களாதான் இருப்போம். இல்லை, இது வந்து ஆக்சுவலா நான் வந்து ஒரு ரியல் மேட்ரிட் ஃபேனாக நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து ஈவன் நியூட்ரல்ஸே வந்து அதை தான் நினச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து நேற்று ட்ரா வந்து ஆக்சுவலாக ட்ரா ரிலீஸ் ஆனதுலேருந்தே வந்து எல்லாமே ரியல் மேட்ரிட் தவிர எல்லாமே வந்து ஃபார்மர் கிளப்ஸு ஈஸியாக வந்து அந்த குரூப்பை டாப் பண்ணிடுவாங்கன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்க வருவீங்க. அதுவும் இல்லாமல் சக்தார் வேற எங்களுக்கு வந்து ஒரு இது வரைக்கும் குரூப் ஸ்டேஜ்லயே ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து அடிக்கூட வந்து பேர் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் குரூப்ல. அதனால ரொம்ப காமா பேசுறீங்க. அடி வாங்கியிருக்கானுங்க வந்து நீங்க. அதான் சொல்றேன், சைலண்டா சொல்றேன். குரூப் ஜி, இதுல வந்து மேன் சிட்டி, செவியா, டாட்மண்ட் அண்ட் காப்பன்ஹேகன். காப்பன்ஹேகன் என்ன பண்ணிருக்கானுங்க அங்கே புதுசாக இருக்குது? டென்மார்க் தான், டென்மார்க் லீகு. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, ஏன்னா அந்த இது அந்த அவ்வளோ ஃபாலோ பண்ணதில்லை. பார்ப்போம், மேபி வந்து டாட்மண்ட் ஏதாவது ஃபைட் கொடுப்பானுங்களா? அந்த கண்டிப்பாக. ஏன்னா அவனுங்க அவனுக்கு ஒரு டிசர்விங் டீம்னு தோணும். ஆனால் அவனுக்கு பெரிய மேட்ச்லாம் வந்து விட்டுருவானுங்க. அது மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப அவனுங்களும் என்ன சொல்றது, அவனுக்கு வின் பண்ணா சந்தோஷமா இருக்கும். கரெக்டா, ஒரு சின்ன ஆதரவானுங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஃபுல்லா அங்க பேயர்ன் முன்ஷன் டாமினன்ஸ் தான். அப்புறம் லெவன்டாஸ்கி அந்த காலத்துல அப்படியே காலி பண்ணிட்டு வருவானுங்க. அதுவும் இல்லாம அவன் ஃபேன்ஸ் வேற அவ்வளவு பேஷனேட்டா இருப்பாங்க. அவனுங்க அவங்க ஹோம்க்கு போனாலே வந்து வருவாங்க இஷ்டத்துக்கு. பெரிய பெரிய டிஃபோல்லாம் எடுத்துட்டு வந்து செம்மையா அவங்க ஃபேன் ஃபாலோயிங் செம்மையான இருக்கான். பெப்பு இருக்கான், பெப்பு இருக்கான். செவிலாவும் கண்டிப்பாக வந்து
அந்த குரூப்ல வந்து உங்க லீக்னா நீங்க கொஞ்சம் குஷியா தான் பேசுறீங்க. கண்டிப்பா லாலிகானவனும் கொஞ்சம் கண்ணுல பல்ப் எல்லாம் எரியுது இருக்கு. எங்களை வந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் மேனேஜ் பண்ணாலே நாங்க வந்து அவரை மொட்டை வரோம் ஃபுல் டாக்டிக்ஸோட ஆளான்லாம் இறக்கிட்டு. கண்டிப்பா அது குரூப் டாப்பர் டூஆர் டை மாதிரி இந்த சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் டீங்க. கண்டிப்பா. ஸோ செவியா வந்து அகெயின் இட் இஸ் அ வெரி குட் டீம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ராக்கெட்டிச் ஆடி ராக்கெட்டிச் ஆடி எங்க ஆளு அதனால செவியாவும் நல்லா ஃபைட் கொடுப்பாங்க கண்டிப்பாக நம்புறேன். ஸோ குரூப் ஹெச் பாரிஸ் யுவென்டஸ் பெனிஃபிகா அண்ட் எம் ஹைஃபான்னு ஒரு இஸ்ரேல் டீம் ஒன்று வந்துருக்கு. ஸோ ஐ வாண்ட் பிஎஸ்சி ஃபார் த சேக் ஆஃப் த கோட் தலைவன் வந்து பைசைக்கிள் எல்லாம் போட்டு வந்திருக்கான் இந்த வாட்டி ப்ரூவ் பண்ணியே ஆகணும். நான் பேச விரும்பல. ஓகே சொல்லுங்க. ஃபுல் ப்ரெஷர் இருக்கு டீமுக்கு. ஏன்னா நெய்மார் பப்பே மெஸ்ஸி கிஸின்னு இறக்கி அப்புறம் இந்த பக்கம் ராமோஸை இறக்கி ஃபுல் அப்படியே வெல்த்தை காட்டிட்டு வராங்க வராங்க பாய் பாய்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி கொஞ்சம் சைனிங்லாமும் வந்து ஒரு பிக் நேம்ஸாக போகாம நல்லா கொஞ்சம் பிக் பண்ணி எடுத்திருக்காங்க. மேனேஜருமே வந்து புது மேனேஜர் போசிட்டினா வந்து நம்மளுக்கு தெரியும் போசிட்டினா இஸ் எ வெரி நைஸ் கை. கூட்டிட்டு போய் லிவர்பூல் அந்த சீசன் வந்து வின் பண்ணிடுவாங்க சாம்பியன்ஸ் லீக். அதுக்கப்புறம் இங்க வந்தாரு இங்கும் வந்து ஓகே அவரால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தாரு. பட் அந்த அளவுக்கு வந்து பெருசா வந்து இந்த மாதிரி பெரிய காம்படிஷன்ல அவர் சைன் ஆக முடியல. ஸோ சாக் பண்ணி புது மேனேஜர் வந்திருக்காங்க. கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா ஆடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த இந்த சீசன் நல்லா ஆடுவாங்கப்பா. என்ன மெஸ்ஸி இருக்கான் அப்புறம் தலைவன் காட்டுவான் யாரும் இருக்கா ரைட்டு. ஸோ யுவென்டஸும் இந்த 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 வாட்டி அவங்க யுவென்டஸ் ப்ரூவ் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அவனுங்க வந்து அவனுங்க ஒரு ஃபைட் கொடுக்கணும். ரொம்ப வந்து என்ன சொல்ற இட்டாலி டீம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோர் டீம்ஸ் வந்து அக்ரெசிவா இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா. அந்த அக்ரெசிவ் ஃபுட்பால் வந்து இட்டாலி சிரியா டீம்ஸ் இருக்கும். அதாவது டிஃபென்சிவா வந்து அவனுங்க அப்படியே ஃபுல்லா மெரிச்சிருவானுங்க யாரையுமே அங்க விட மாட்டானுங்க. அதனால வந்து கண்டிப்பா அவங்க ஃப்ரண்ட் லைனும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. கேஎஸ் எல்லாம் இருக்கான் அண்ட் பாப்போம் திருப்பி வந்து அழகிரியா வர வச்சிருக்காங்க என்ன பண்ணி கொடுக்குறாரு அப்படின்றது. ஸோ பெனிஃபிக்காக மற்ற சின்ன டீம்லாம் அதெல்லாம் பற்றி அவனுங்கெல்லாம் அடித்தா நல்லா தான் இருக்கும். மேட்ச் பார்க்கவே செம்மையாக இருக்கும் சின்ன டீம். போன வாட்டிலாம் பெனிஃபிக்கா வரும்னு நினச்சேன். பெனிஃபிக்கா கொஞ்சம் நல்லா ஃபைட் பண்ணி தான் இது பண்ணாங்க போன சீசன். ஓகே ஆனால் பிஎஸ்ஜி வேறு இருக்கு சரி பார்ப்போம். ஸோ இந்த குரூப்பை சம பண்ணுன்னா நீங்கள் வந்து யார் அடிப்பாங்கன்னு சொல்கிறீங்க ரியல் மேட்ரிட் தவிர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிஎஸ்ஜியுமே வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க அதாவது பர்சனலா எனக்கு வரக்கூடாது அவங்க அவங்க வின் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த எம்பாப்பே சகாலே வந்து ஓரளவு ஒரு மாதிரி ரொம்ப எங்கள் ஃபேன் பேஸே வந்து ரொம்ப அந்த கிளப்பே வந்து ஆயில் கிளப்பு அப்படி இப்படின்னு வந்து ஹேட்டட் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. அதாவது ரொம்ப பெரிய அதாவது ஓரளவுக்கு வெறுத்துருந்தாங்க ஆயில் கிளப்புன்னு சொல்லிட்டு அந்த எம்பாப்பே சாகாக்கு அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே அவங்க வருவாங்கன்னு தோணுது பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிஎஸ்ஜி வந்து அடிச்சா ஐ வில் பி ஹாப்பி தட் நைட். ஏன்னா அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பாவம் டீம் எக்கச்சக்க சேஞ்சு பயங்கர காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள்லாம் பண்றாங்க. இருந்தாலும் ஃபுட்பால் வந்து இட்ஸ் எ கேம் ஆஃப் சர்ப்ரைஸ் தான். பிஎஸ்ஜி நல்லா வரணும்னு ஆசை தான் பட் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மேன் சிட்டி தான் அடிப்பானுன்னு தோணுது. அதுலேயும் வந்து மெஸ்ஸி வந்து எனக்கு பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா அவன் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு கரெக்டாக லாஸ்ட் சீசன் வந்து பர்ஃபார்ம் பண்ணல ஊட்டாங்க. ஸோ இந்த சீசன் வந்து மெஸ்ஸி பயங்கரமாக டீமை தூக்கின்னு போனான்னா ஒரு மேஜிக் அங்கே கிரியேட் ஆச்சுன்னா அது வந்து இட் வில் பி சாட்டிஸ்ஃபைங். ஸோ ஐ லுக் ஃபார் மெஸ்ஸி. அப்புறம் அந்த சைடு மேன் சிட்டி வின் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை பிஎஸ்ஜி வின் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் மக்கள் உங்களுக்கும் வந்து யார் வின் பண்ணணும் எந்த பிளேயர் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கிற ஒரு ஒரு ஆசையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். எந்த டீம் அடிக்குங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம்.
என்ன சொல்றது அதான ஜாலியா பேசிட்டே இருக்க.